அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கிட்டயா கேட்கலாம் யாரையெல்லாம் அவன் மீட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் இங்க வந்து இவங்க கிட்ட கேக்குறா டூ யூ டெலிவர் லெட்டர்ஸ் நீங்க தான் இந்த லெட்டரை வந்து கொண்டு சேர்க்கிறவங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா நோ ஐ எம் அ டீச்சர் ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஐ லைக் டு டீச் லெசன்ஸ் அண்ட் குட் வேல்யூஸ் டீச்சர்னா யாரு ஆசிரியர் உங்களுக்கு பாடம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அவங்கதான் நான் வந்து டீச்சர் நான் எனக்கு வந்து குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும் நான் மாணவர்களுக்கு வந்து பாடல் சொல்லித்தரேன் நல்ல பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி தர சொல்றாங்க நோம் அ போலீஸ் மேன் இவர் யாரு போலீஸ் மேன் ஐ ப்ரொடக்ட் பப்ளிக் அண்ட் கீப் பீப்புள் சேஃப் நான் பொதுமக்களையும் பொது இடத்தையும் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் மேன் சொல்றாரு நெக்ஸ்ட் யார் கிட்ட டாக்டர் அங்க போய் என்ன கேக்குறா டூ யூ டெலிவர் லெட்டர்ஸ் நீங்க தான் இந்த லெட்டர் கொண்டு போய் சேர்க்கிறா உங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நோ ஐ எம் அ டாக்டர் ஐ ஹெல்ப் சிக் பீப்புள் கெட் வெல் நான் வந்து ஒரு டாக்டர் நான் நோயாளிகள் எல்லாத்தையும் குணமடையிறதுக்காக உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாங்க நெக்ஸ்ட் Do you டெலிவர் லெட்டர்ஸ் அப்படின்னு யார் கிட்ட கேக்குறா நர்ஸ் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க நோ ஐ எம் அ நர்ஸ் நான் எல்லாம் ரொம்ப அன்போடையும் அக்கறையோடையும் இருப்பேன் அவங்களோட காயங்களுக்கு எல்லாம் மருந்து போடுவேன் அப்புறம் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் என்னது ஊசி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெஸ் சொல்றாங்க நெக்ஸ்ட் இங்க வந்து கேக்குறா டூ யூ டெலிவர் லெட்டர்ஸ் நீங்க லெட்டர்ஸ் வந்து டெலிவர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு

ஐ கெட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் இன் த ஸ்ட்ரீட்ஸ் யூஸிங் மை கார் நான் வந்து நிறைய ஃப்ரெஷ்ஷான எல்லாத்தையும் மக்களுக்காக போய் தெரு வண்டியில் வச்சு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நெக்ஸ்ட் யார் டூ யூ டெலிவர் லெட்டர்ஸ் நோ மில்க் மேன் யார் இவரு மில்க் மேன் மில்க் மேன்னா பால் கொண்டு வருவாங்க இல்லையா அவங்க தான் I care for cows and buffaloes. I supply milk to people. யாரெல்லாம் எல்லாம் கேர் எடுத்து பார்த்து பாரு கவு கவுனா என்னது மாடு பஃபலோனா எருமையெல்லாம் இருக்குல்ல ஏன்னா பால் வந்து மக்களுக்கெல்லாம் கொண்டு வரணும் இல்லையா அதனால அவர் வந்து அவரோட வேலை என்னது மக்களுக்கு வந்து சப்ளை பண்றது என்னது மில்க் பால் வந்து கொடுக்கறது தான் அவரோட வேலை அடுத்து இவர் கிட்ட வந்து கேட்கிறா டு யூ டெலிவர் லெட்டர்ஸ் அதுக்கு என்ன சொல்றாரு அவரு எஸ் ஐ டூ ஐ எம் அ போஸ்ட்மேன் ஆமா நான் தான் என்னால செய்ய முடியும் ஏன்னா நான் தான் போஸ்ட்மேன் சோ நம்ம லெட்டர் வந்து அடுத்தவங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு பேர் என்னது போஸ்ட்மேன் ஐ கலெக்ட் லெட்டர்ஸ் ஃப்ரம் த போஸ்ட் பாக்ஸ் ஐ ஷார்ட் லெட்டர்ஸ் அக்கார்டிங் டு த அட்ரஸ் ஐ டெலிவர் த லெட்டர்ஸ் டு த கரெக்ட் அட்ரஸ் வேற என்ன சொல்றாரு இந்த போஸ்ட் பாக்ஸ்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடும் லெட்டர் எழுதி என்ன பண்ணோம் போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டோம்னா போஸ்ட்மேன் வந்து என்ன பண்ணுவாரு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து பிரிச்சு எடுப்பாரு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு அட்ரஸ்ல போடுவாங்க இல்லையா அந்த அந்த அட்ரஸுக்கு ஏத்த மாதிரி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுத்து லெட்டரை வந்து கரெக்டான அட்ரஸ் கொண்டு போய் சேர்ப்பாரு இதுதான் போஸ்ட்மேனோட வேலை ஓகேவா சோ நம்ம லெட்டர்ஸ் வந்து உரியவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது யாரு போஸ்ட்மேன் நெக்ஸ்ட் கனெக்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் டு தேர் ஒர்க் பிளேஸ் இவங்க யாரு டாக்டர் போலீஸ் டீச்சர் அவங்களோட ஒர்க் பிளேஸ் என்னன்னு பாப்போமா இது பாருங்க ஸ்கூல் ஸ்கூல்ல யார் இருப்பாங்க டீச்சர் சோ மேட்ச் வித் டீச்சர் தென் ஹாஸ்பிட்டல் மேட்ச் வித் டாக்டர் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் the pictures பை writing நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 5. இங்க நிறைய pictures கொடுத்திருக்காங்க இல்லையா ஒரு லெட்டர் எழுதி அது கொண்டு போய் சேர்க்கிற வரைக்குமான பிக்சர்ஸ் இருக்கு நம்ம இதை ஒன் டூ த்ரீ போட்டு வரிசையில் எழுதணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் லெட்டர் எழுதுவோம் ஸோ ரைட் நம்பர் ஒன் ஆஃப்டர் தட் போஸ்ட் பண்ணோம் போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுவோம் ஸோ ரைட் நம்பர் டூ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க போஸ்ட்மேன் வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க நம்பர் த்ரீ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க போஸ்ட்மேன் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க அட்ரஸ் கேத்த மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க சோ ரைட் நம்பர் ஃபோர் தென் டெலிவர் பண்ணுவாங்க ரைட் நம்பர் ஃபைவ் ஓகே சில்ட்ரன்